ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கொஞ்சம் மனசை பதபதைக்க வைக்கிற காட்சிகள் நிறைந்த அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல ஹீரோயினும் அவளோட அப்பாவும் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. காட்டுக்கு நடுவுல மரக்கிளைகள்ல அவங்களோட கார் மாட்டிக்குது. பலத்த அடி ரெண்டு பேருக்கும். அந்த சமயத்துல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாவும் இருக்கு. ரெண்டு பேரும் அசைய முடியாம காருக்குள்ளே மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க அந்த காட்டை விட்டு தப்பிச்சாங்களா, என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா ஒரு அட்வென்ச்சர் எஃபெக்டோட சொன்ன கதை தான் ஃப்ரோஸ்ட். இது 2022 ரிலீஸ் ஆன movie. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் ஒரு காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவளோட பேர் ஆபி. அவ இப்ப டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறது தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக. அப்பாவை விட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சு வாழ்ந்திருக்கா. இப்ப ஆபியோ பிரெக்னண்டா இருக்கிறதுனால திடீர்னு அப்பா முன்னாடி போய் நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா பெண்களுக்கும் ஒரு சங்கோஜமும் பயமும் இருக்கும் இல்லையா. அதே ஃபீலோட காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டுக்கு வேற, அவளோட ஃப்ரெண்டு பேர் சாஷா, அவளுக்கு கால் பண்றா. நீ எதுக்கும் பயப்படாத, உங்க அப்பாவை போய் பார், அவர் எல்லாத்துக்கும் உனக்கு உறுதுணையா இருப்பார். நீ கவலைப்படாத, உன்னோட பிரெக்னன்சி சுச்சுவேஷனை பார்த்து அவரே உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சாஷா சொல்ல, இல்ல 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, திடீர்னு என்ன பார்த்தோன்னா ஆளே மாறிட்டேன், நான் தானே கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு கேட்க, எல்லா அப்பாவுக்கும் தன்னோட குழந்தைங்களை தெரியும், அதனால நீ போய் நில்லு, உன் கார் சவுண்ட பார்த்த உடனே கேட்ட உடனே ஓடி வந்து உன்னை வெல்கம் பண்றாரா இல்லையான்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி நீங்க சர்வைவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, காட்டுக்குள்ள நான் நிறைய வேட்டையாடுறேன், வேட்டையான மீட்ல நான் பாதி சாப்பிடுவேன், மீதியையும் அனிமல்ஸோட ஸ்கின்னையும் நான் பதப்படுத்தி விக்கிறது வழக்கம் அப்படின்னு சொன்னோன, என்னப்பா இந்த காலத்துல தோலை கொடையா வாங்குறாங்க அப்படின்னு கேட்க, ஆமா இந்த காலத்துல தோலுக்கு பயங்கர டிமாண்ட் தெரியுமா அப்படின்னு நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்னமா இந்த நிலையில வந்து நிக்கிற, யாரு குழந்தைக்கு அப்பானே சொல்லல, அப்பா பேர் தெரியுமா அப்படின்னு கேட்க பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறான். டக்குன்னு எழுந்து போனவ இப்பவே கிளம்பலான்னு பேக் எடுத்துட்டு கிளம்புறான். அந்த சமயத்துல அவ கால ஒரு ஆல்பம் தட்டுப்பட அதை எடுத்து பார்த்தவ அப்படியே பார்த்துட்டு உட்காந்துறா. அந்த ஆல்பத்துல அவங்க அம்மாவோட போட்டோ, அப்பாவோட போட்டோ எல்லாமே இருக்கு, ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தோன்னு அப்படியே உட்காந்துறா. அந்த சமயத்துல அவங்க அப்பா வந்து, என்ன விட்டு போக போறியா, நான் என்ன தப்பான கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவ, அப்பா நீங்க இன்னும் அம்மாவை நினைச்சிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அம்மா நான் உங்க அம்மாவை நினைக்காத நிமிஷமே கிடையாது, செகண்டே கிடையாது, நாளே கிடையாது, அவ இல்லாம அந்த உலகமே நல்லா இல்ல அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகிறார். நான் உங்களை விட்டு போக மாட்டேப்பா, உங்களுக்காக தான் உங்க கூடவே ஸ்டே பண்ணோன்ட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா. சரி, இது என்ன பாக்ஸ் ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசுல மீன் பிடிச்சு விளையாண்டது இன்னும் ஞாபகமா வச்சிருக்கேன், நீ விளையாண்ட பொருட்கள் நான் தூக்கி போடல தெரியுமா அப்படின்னு ரொம்ப பாசமா பேச, அந்த பாக்ஸ வாங்கி ஹீரோயினும் பாக்குறா. அதுக்குள்ள பிளாஸ்டிக் மீன் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒன்னு பண்ணலாமா, நம்ம இந்த டேவை செலிப்ரேட் பண்ண திரும்ப காட்டுக்குள்ள போய் அதே மாதிரி தண்ணிக்குள்ள மீன் பிடிக்கலாம், அதே ஏரிக்கு போலாமா அப்படின்னு பொண்ண கூப்பிட, சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா கிளம்புறாங்க. அவங்க போற வழியில பேசிக்கிட்டே போவாங்க. காரை ஓட்டிட்டு வர்றது அவங்க அப்பா. பேச்சு மறதியில ஒரு யூ-டர்ன் இருக்கு, அத கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம நேரா அவரு வண்டி விட்டுறாரு. சரிவல்ல இருக்க பள்ளத்தாக்குல உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு மலை இல்லையா, போர்ஸா வேற போகுது. போன வேகத்துல மரத்துல நீட்டிட்டு இருக்க கிளைகள்லாம் காருக்குள்ள சொருவிக்குது. ஒரு பெரிய கிளையா பார்த்து ஹீரோயினோட நெஞ்சிலே சொருவிருச்சு. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் சுய நினைவுக்கு வர கண்முழிச்சு பார்த்தோன்னா பயங்கர அடிபட்டு இருக்க, நகரவே முடியல. அந்த சமயத்துல பொண்ணு கிட்ட, அங்க ஒரு கத்தி கிடக்கு பாரு, உன் கால் கிட்ட கிடக்கு பாரு, அதை எடுத்து சீட் பெல்ட் எப்படியாவது கட் பண்ணிட்டு நம்ம இந்த காரை விட்டு வெளியில போலான்னு சொல்ல, அவளும் ட்ரை பண்ணி அந்த கத்தி எடுக்க பாக்குறா. பட் அவ எடுத்த வேகத்துல கார் சீட்டு கடியில அந்த கத்தி போயிடுது. சரி எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்ச ஹீரோயின், லைட்டர் பத்த வைப்போம்ல அந்த நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு தர மிஷின் ஆன் பண்ணி நெருப்பு ரெடி பண்ணி சீட் பெல்ட்ட கட் பண்ணிரா. அதே மாதிரி இவரும் சீட் பெல்ட்ட கட் பண்ணிடுறாரு. அவளால அசையவே முடியல. அப்ப அவங்க அப்பா எப்படியோ கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு காரை விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்தவரு அவளையும் வெளியில வர சொல்றாரு. பட் அவளால நகர முடியல. இருந்தாலும் காரை விட்டு வெளியில வந்தவரு காரை சுத்தி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது கார் மலையோட விளிம்புல நிக்குது. இன்னும் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா மலையிலிருந்து கீழே விழுந்துரும். இப்போ ஏபி அந்த சைடு இறங்கவும் முடியாது. அவ காரை விட்டு இறங்கணும்னா அப்பா உட்கார்ந்துட்டு இருந்த இந்த டிரைவர் சீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவ வெளியில வர முடியும். பட் அவளுக்கும் டிரைவர் சீட்டுக்கும் நடுவுல பெரிய ஒரு கிளையே இருக்கு. அதை தள்ளவும் முடியல, நகத்தவும் முடியல, அதை தாண்டி அவளால வர முடியல. காருக்குள்ளே ஸ்டக் ஆயிரா. கொஞ்சம் கூட நகர முடியல. குளிர்ல பயங்கரமா நடுக்கிட்டு வேற இருக்கா. இதை பார்த்தா அவங்க அப்பா, நீ காருக்குள்ளே இருமா, அங்க இருக்கு பாரு கார்ட்லெஸ், அதை எடுத்து என் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இரு, நம்ம கிட்ட போன் இல்லாததுனால
நம்மளால வெளியில யார்கிட்டயும் பேச முடியாது, பட் இந்த கார்ட்லெஸ் மூலியமா நான் ஏதாவது ஹெல்ப் கேக்குறேன் அப்படின்ட்டு இவரும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல. சரிம்மா நான் ஒண்ணு பண்றேன், நான் கீழே போயிட்டு இல்லனா எந்த இடத்துலயாவது எங்கேயாவது தேடி புடிச்சு ஹெல்ப் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா உனக்கு காப்பாத்திடுவோமா, அப்பாவை நம்பு, அப்பா உன்ன விட்டுட்டு போக மாட்டேன், அப்படி பாக்காதமா, கண்டிப்பா உன்னை ஏமாத்திட மாட்டேன், திரும்ப வருவேன், திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காரு. இவளுக்கு கால் பண்ணி பாக்குறாரு, இவளுக்கு ரீச்சும் ஆகல. இந்த பக்கம் இவ தனியா இருக்கா, ஒரு பக்கம் குளிர் வேற, வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்த நிலைமையில தூங்கிடுறா. தூக்கத்துல இருந்து எழுந்தவளுக்கு பசியும் எடுக்குது. என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தேடி பார்த்தா இவங்க அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் மண்புழுக்களை வச்சிருக்காரு. ஆல்ரெடி இவ வெஜ், என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த புழுவை எடுத்து பாக்குறா, அவளுக்கு உமட்டிக்கிட்டே வருது. எப்படியோ அந்த புழுவுல ஒன்னு எடுத்து வாயில போட்டு மென்னு முழுங்கவும் பாக்குறா. அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த பக்கம் காட்டுறாங்க அவங்க அப்பாவால நடக்க முடியல, ஏன்னா இருட்டுனதுக்கு மேல பயங்கரமா குளிர் அதிகரிச்சிடும். நெஞ்சு வலிக்க நடந்து போனவரு அவர் ஒய்ஃபோட கல்லறைக்கு போறாரு, அங்க ஜப்பமும் பண்றாரு. அதுக்கப்புறம் இருட்டியும் போயிடுது. ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த காட்டு முழுக்க யாரோ வெள்ள போர்வ போத்தின மாதிரி பனி பயங்கரமா அதிகரிச்சிருது. அன்னைக்கு நைட்டும் கடந்து போயிருது. மறுநாள் விடிஞ்சோன காரை காட்டுறாங்க. அதுல ஆபி உயிர் ஊசலாடுற நிலைமையில இருக்கா. கண்ணு முடிச்சோன கார்ட்லெஸ் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கான்டாக்ட் பண்றா, பட் அவங்க அப்பா சைட்ல யாருமே பேசல. திரும்ப காரை விட்டு எட்டி பாக்குறா, கார் கண்ணாடிகள்லாம் உடஞ்சு அப்படியே கத்தி மாதிரி நீட்டிட்டு இருக்கு. அப்போ மலையோட விளிம்பு தெரியுது. கொஞ்சம் இவ அதிகமா அசைச்சாலும் கார் அப்படியே பள்ளத்தாக்குல விழுந்துருங்க. அந்த சமயத்துல பனிக்கொடை உடஞ்சு குழந்தை பிறக்கிறதுக்கான நேரமும் வந்துருது. இந்த பக்கம் அவங்க அப்பாவை காட்டுறாங்க, கை கால்லாம் உறைஞ்சு போயிருச்சு, முகத்துல இருக்க வேர்வை கூட அப்படியே உறைஞ்சு போயிருச்சுங்க. பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரே நாள்ல எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. இவங்க நேரமோ என்னமோ, இவங்க வந்து மாட்டின அன்னைக்கே பனிப்பொழிவு, அதுவும் அகோரமான பனிப்பொழிவு. அவருக்கு இதுக்கு மேல மூவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பொண்ணுக்கு கார்ட்லெஸ்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புறாரு, அம்மா நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன், என்னால இந்த காட்டை விட்டு வெளியில போக முடியல, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புனவரு நெஞ்சு ரொம்ப வலிக்க நெஞ்சு புடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க, ஹீரோயின் கிளையில இருந்து எப்படியோ தன்னோட உடம்ப விடுவிச்சுக்கிறா. ஆனா அந்த இடத்துல பெரிய காயம் இருக்கு. அதை தைக்கிறதுக்காக இவரு மீன் துண்டிலுக்காக நூலெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த மீன் துண்டில் எடுத்து நூலை கோத்து அப்படியே பச்சையா தைக்கிறா. அவளால வலி தாங்க முடியல, பொறுத்துக்கிட்டு அந்த தையல போட்டு முடிச்சவ முயற்சி பண்ணி பின்னாடி சீட்டுக்கு போயிடறா. அவ பின்னாடி சீட்ல விழுந்த வேகத்துக்கு அவங்க அப்பா அந்த இடத்துல நிறைய மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் எல்லாம் வச்சிருப்பாரு. அதுல இருக்க கொக்கி எல்லாம் மூஞ்சி கை கால் உடம்பெல்லாம் குத்திருது. ஒன்னு ஒன்னத்தை பிச்சு எடுக்கிறா, அப்படியே அவளுக்கு கிருத்தமா கொட்டுது. கொக்கியெல்லாம் எடுத்துட்டு ஒரு கத்தி இருந்தது இல்லையா, அது இப்ப பின்னாடி சீட்டுக்கு கீழே தான் கிடக்கும். அதை எடுத்து அந்த லைட்டர் எடுத்து அதுல இருக்க நெருப்பால வாட்டி காயங்களுக்கு தனக்கு தானே சூடும் வச்சு அந்த காயத்தை சீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மெதுவா ரொம்ப மெதுவா ஊ ஊன்னு சத்தம் கேட்க என்னன்ட்டு எட்டி பாக்குறா. ஓ நாயோட கால் தடம் இங்கேயும் அங்கேயும் ஓடுது. திடீர்னு கார் மேல ஏறிடுது. திரும்ப கீழே குதிச்சது சைட்ல இருந்து இவளை பாக்குது. இவளும் பாக்குறா. டக்குன்னு கார் ஹாரன் ஆன் பண்ணிடுறா. அதுல ஓடியும் போயிடுது. ஓடி போனது திரும்ப இவ ஜன்னல் பக்கத்துல வந்து இவளை கடிக்க வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பேப்பர் எடுத்து அந்த பிளிண்ட் எடுத்து நெருப்பு பத்த வச்சு அது கிட்ட அப்படியே காட்டுறா. நல்ல வேலையா அந்த நெருப்புக்கு பயந்த அந்த ஓனாய் அந்த இடத்த விட்டு ஓடியும் போயிடுது. அடுத்த சீன்ல அந்த சமயத்துல அவளுக்கு டெலிவரி பெயினும் வந்துருது. குழந்தைய எப்படியோ கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறா. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருது. வீச் வீச்சுன்னு கத்துது. குழந்தைய எடுத்து பார்த்தவ அது ஒரு பெண் குழந்தை அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷமா ஃபீல் பண்றா. அவங்க அப்பாவுக்கு கார்ட்லெஸ்ல கால் பண்ணி, அப்பா எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குப்பா, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், நான் ரொம்ப நாளா அம்மா மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு விக்டோரியான்ற பேர் ரொம்ப பிடிக்கும், நான் விக்டோரியான்னு வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கமும் அவங்க அப்பா பேசுறாரு. ஆனா உண்மையா பேசுறாரா என்னன்றதுதான் தெரியல. பாத்துட்டு இருக்க நமக்கும் அவங்க அப்பாவோட குரல் கேக்குது. அடுத்த சீன்ல அவங்க அப்பாவோட கார்ட்லெஸ் கீழே பனியில புதஞ்சு கிடக்கு. அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக அவங்க அப்பா பனியிலேயே இறந்த நிலையில உறைஞ்சு போய் கிடக்குறாரு. இந்த பக்கம் அப்படியே குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. குழந்தை பெத்த அதே டயர்ட்ல தூங்கியும் போயிட்டுறா. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஏதாவது ஆகாரமாவது கொடுக்கணும் இல்லையா, அவ கையில வச்சிருக்கிறது ஒரே சட்டை. அதால குழந்தையோட உடம்ப தொடச்சு அப்படியே நெஞ்சோட நெஞ்சா சாச்சுக்கிறா. குழந்தையும் தூங்கிடுது, அவளும் தூங்கிடுறா. பட் முழிச்சு பார்த்த உடனே குழந்தை ஒரு அழுகுது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தாளாட்டிக்கிட்டே இருக்கா. குழந்தைக்கு பசிக்குதுன்ற ஒரு உணர்வே அவளுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல குழந்தை இறந்து போயிடுது. குழந்தை இறந்தது கூட தெரியாம அந்த குழந்தைக்கு ஓ உனக்கு பசிக்கும் இல்ல அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலும் கொடுத்து பாக்குறா. ஆனா அந்த குழந்தை குடிக்கவே இல்ல. என்னாச்சு, ஏன் குடிக்கல, உனக்கு பசிக்கலையா அப்படின்ட்டு அந்த குழந்தைய தொட்டு பாக்குறா. அந்த குழந்தைகிட்ட எந்த அசைவும் இல்ல. அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு காதல வச்சு பாக்குறா. சுத்தமா அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட்டும் இல்லங்க. இவ அதே இடத்துல கதறி துடிக்கிறா. சிபிஆர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றா. அப்போ அந்த குழந்தைக்கு உயிர் வரல. அவ்வளவு கொடும் பணியில அந்த குளிர்ல அந்த குழந்தை சர்வை பண்ண முடியாது இல்லையா. என்ன பண்றதுன்னே தெரியாம அழ அழன்னு அழறா. உங்க தாத்தா வந்துருவாருல, அதுக்குள்ள ஏன் என்ன விட்டு போன அப்படின்னு அழுது துடிக்கிறா. கொஞ்ச நேரத்துல இவளுக்கு மேல ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. இப்பார் உங்க தாத்தா உனக்காக ஹெலிகாப்டர்லாம் அமைச்சிருக்காரு, நம்ம எங்கேயும் தப்பிக்க போறோம், ஹாஸ்பிட்டல் போக போறோம் அப்படின்னு செத்த குழந்தைக்கு
கிட்ட பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு பசியும் எடுக்க ஆரம்பிக்குது. நான் ஏதாவது சாப்பிட்டாதான் உயிரோட வாழ முடியும், கண்டிப்பா எங்க அப்பா என்ன தேடி வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, அதை எடுத்து பிரிச்சு அவ கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல நமக்கு இல்யூஷன் மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா இவளுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருது. சாப்பாடுன்னு நினைச்சு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பிரிச்சு சாப்பிடுறோம்னு நினைச்சு அவ பெத்த குழந்தையே அவ சாப்பிட்டுட்டு இருப்பா. அதை பார்க்கும் போது நெஞ்சே வெடிச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவ சுயநினைவே இல்லாம அந்த பணியில உடல் மறத்து போய் என்ன பண்றோன்னு தெரியாம ஒரு இல்யூஷன்ல இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். அந்த சமயத்துல ஹெலிகாப்டர் சத்தம் ரொம்ப கிட்டக்க கேக்க, சரி நம்ம தாத்தா நமக்காக ஹெல்ப் பண்ணி போயிருக்காரு பாப்பா அப்படின்னு அந்த சாப்பிட்ட குழந்தையில மீதி இருக்கும் இல்லையா அதை கிட்ட சொல்லிட்டு ஜன்னல் வழியா மேல பாக்குறா. அந்த நேரத்துல அந்த பனி அதிகமா பொழிஞ்சதுனால மரத்துல கத்தி மாதிரி பனி அப்படியே தொங்கிட்டு இருக்கும். எட்டி பாக்க காத்துல அந்த பனி இங்கேயும் அங்கேயும் ஆட நேரா அது வந்து இவ கண்ணிலே குத்திருது. இவ அசைவே இல்லாம அந்த இடத்துல படுத்திருக்கா. அந்த சமயத்துல சில காலடி தடங்கள் கேக்குது. அதோட இந்த படமும் முடியுதுங்க. இதுக்குதான் சொல்வாங்க இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம வெளியில போறோம்னா நம்ம என்ன காலகட்டத்துல போறோம், என்ன சீசன்ல போறோம், என்னென்ன நம்ம ரெடியா எடுத்துட்டு போகணும், என்னென்ன பிரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் டிராவலோ இல்ல ஒரு ஹாப்பி மூமெண்டான ட்ரக்கிங்கோ ஜேர்னியோ பண்ணணும். அதெல்லாமே இவங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ணாம டக்குன்னு கிளம்புனதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.